நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர் கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், அது கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கேன். அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் உடனுக்குடனே நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாட்டு சாணி வந்து பார்த்திங்கன்னா, சாணிக்கு இப்போ வந்து இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குப்பையில் வந்து கோழி மேய்ஞ்சது அப்படின்னா அதை விட சூப்பர் பார்த்திங்க அப்படின்னா, அது கோழிங்களுக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா. அதில் புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்கள் ப்ளஸ் அதில் இருக்கிற கோழிங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க பார்த்திங்கன்னா, பறச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து மாடு இல்லை, வேறு எதுவும் பண்ண முடியாது, சாணி குப்பையெல்லாம் போட முடியாது அப்படின்னா, பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் இந்த மாதிரி சாணி குப்பையை வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, சாணி மக்கசோளம் திட்டு மாடு சின்னதெல்லாம் போட்டு கலக்கி அப்படியே ஒரு குத்தரியை போட்டு வச்சு எடுத்து காட்டுக்குள்ளே கொட்டுவாங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் போய் ஒரு சாக்கோ இல்லை ரெண்டு சாக்கோ வந்து வாங்கியும் கூட வந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கோ ஒரு குட்டை கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பறச்சு சாப்பிட்டுவாங்க. பறச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அது சுத்தமாக போனதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கி கொட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லதான். சாணி குப்பையில் வந்து கோழிகள் மேயறது வந்து இயற்கையாக என்ன சொல்கிறாங்கன்னா, பல நோய்களை கட்டுப்படுத்துகிறத சொல்கிறீங்க கண்டிப்பாக, ஆனால் அது வந்து உண்மையான விஷயம் கூட தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானே கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா வெளியில் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் நல்ல வழியாக சுற்றிட்டு இருக்கிற கோழிகள் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடைச்சி வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஏன்னா இயற்கையாக மேய்ஞ்சிருக்கிற கோழிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணி அது இந்த தினமத்துக்கடியில் இருக்கிற மண்புழு அது இது நிறைய பறிச்சு சாப்பிட்டே இருப்பீங்க. கோழியோட குணம் என்னென்னா அது பறிச்சு சாப்பிட்டே இருக்கும், எந்த நேரம் பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வெயில் நேரத்துலேயும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தினமரத்தில் தண்ணி வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா ஈரப்பதங்கான இடத்துல வந்து கொஞ்சம் குழுக்குள்னு படுத்துக்குவாங்க. இங்கே இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரம் காயாமல் இருக்கணுங்கிறக்க எல்லா தினமரத்துக்கு பார்த்திங்கன்னா ஓலையை வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. அது வெயில் காலம் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரம் காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இப்போ போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சாணிமன் தினமரத்துக்கு போகிறக்க எடுத்து கொட்டியிருக்கு. நான் பார்த்திங்கன்னா முன்னாடி அன்றைக்கி சொல்லியிருந்த எடுத்து நான் வந்து பண்ணியிருக்கிற இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுத்து தினமரத்துக்கு போகிறக்க வச்சுருக்கிற இடத்துல தான் கோழியை திறந்துட்டு நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து கோழி வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சாணி மண்ணும் போடுங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து என்னென்னா நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. கோழிங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் மேய்ச்சல் முறையில் மேய்ச்சா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா. அதாவது வந்து என்னென்னா நோய் தாக்கங்களே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா. என்னென்னா நமக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில் இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க எல்லாருமே. இன்னொரு தொல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நாய்த்தொல்லை நிறையா நண்பர்களுக்கு இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முதல் மாதிரிலாம் இல்லை நாய்ங்க பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு கண்ணு மிக்க நேரத்தில் வந்து கோழிங்களை பிடிச்சி ஓடிகிறது. ஏன்னா அது எல்லாமே பிராய்லர் கோழியை தின்னு தின்னு பார்த்திங்க அப்படின்னா அது அதனோட இதுலேயே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த நினைப்பிலே தான் இருக்காங்க. நாட்டுக்கோழியை பார்த்தாலே விட மாட்டேங்கிறாங்க, துரத்தி பிடிக்கணுங்கிற இவங்களோட யோசிக்கிறாங்க. அது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாய் 5 நாய் ஒட்டுக்க சுற்றுறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிங்களை பாதுகாக்கிறது வந்து என்னென்னா ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. திறந்துட்டு நம்ம அந்தல போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது, அந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோழிங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய தானியங்கள் ப்ளஸ் இது கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி குப்பையில் கிடைக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே அது அதுலேருந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. அது வந்து இயற்கையாக கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பாக அவங்க கொடுத்தோம் அப்படின்னா கோழி நல்லா ஈல்டு இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நண்பர்கள், ஏன்னா நானும் இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். ஒரு 10 நாள் 15 நாள் குறுக்க பார்த்திங்கன்னா சாணியை வந்து கொட்டி விட்டு, அதாவது காஞ்ச சாணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா உள்ளே கொட்டி விட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பார்த்து அனைத்தவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சுன்னா நண்பர்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து அனைத்தவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
கதிர் கலைஞம் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் நண்பர்களே, வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.